ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரிசன் எஸ்கேப் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, படம் தொடங்கல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சா, ஒரு இடத்துல கூட உங்களுக்கு போர் அடிக்காத ஒரு விறுவிறுப்பான ஒரு படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஜெயில இருந்து தப்பிக்கிற கதை அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நம்பர் ஒன் நான் யாருக்கு தருவேன்னு பாத்தீங்கன்னா, சஷாங் ரிடம்ஷன் படத்துக்கு தான் மட்டும்தான் தருவேன். என்னோட ஃபேவரட் மூவி. நம்ம சேனல்ல அது அவைலபிளா இருக்குது. நம்ம ஆரம்ப கட்ட ரசிகர்களுக்கு அது ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். நீங்க இன்னும் அதை பார்க்கலையா, புது சப்ஸ்கிரைபர் ஆனீங்க, மேல லிங்க் தர, அந்த படத்தை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிற படங்கள்ல இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து 1979 எடுக்கப்பட்ட ஒரு படம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் ஸ்டோரி. ஸோ அமெரிக்கால வந்து அல்காட்ராஸ் அப்படின்ற ஒரு ஜெயில் இருக்குது. இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா தப்பிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜெயில் அமெரிக்காவை ஒட்டி இருக்கிற ஒரு தீவுல தான் இருக்குது இது. ஸோ தப்பிக்கணும்னு நினைச்சா கூட சாவு கன்ஃபார்ம். அப்படிப்பட்ட தப்பிக்கவே முடியாத ஒரு ஜெயில இருந்து இந்த படத்துடைய கதாநாயகன் எப்படி தப்பிச்சு வெளியில வராரு அப்படின்ற ஒரு ஒன்லைன் தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையும். அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா 1979 வந்து பாத்தீங்கன்னா, தொடங்குதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன லாக் கூட இல்லாம அப்படியே படத்துக்குள்ளேயே நம்மளை கூட்டின்னு போயிட்டு விறுவிறுப்பா நமக்கு சொன்ன கதை தான் எஸ்கேப் ஃப்ரம் த அல்காட்ராஸ். ஸோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. அதுல நடுவுல நட்டையா இருக்கார்ல, இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ மோரிஸ். இவர் வந்து வேற யாருமே கிடையாது, கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்படின்னு சொல்ல போற ஒரு சூப்பரான ஆக்டர். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து வேற லெவல் டாப் நாச்ல இருந்தவர். ஸோ இப்போ இவர் இந்த படத்துடைய ஹீரோ. அவர் அப்படியே கூட்டு வராங்க. இவர் வந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து இந்த அல்காட்ராஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஜெயிலுக்கு வந்து கூட்டு வந்துட்டு இருக்காங்க. நேரா எடுத்துட்டு போயிட்டு ஒரு சின்ன கப்பல் ஏத்துறாங்க. ஸோ அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா, அவரை வச்சுக்கிட்டு அப்படியே நேரா அந்த தீவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு, இந்த ஜெயில லாங் ஷாட்ல இருந்து பாக்குறாரு. இப்போ அப்படியே அந்த கப்பல்ல இருந்து தீவுல அவரை இறக்கி ஒரு வேன்ல போட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள அப்படியே கொண்டு போகப்படுது. அப்படி போகும்போது இந்த தீவுடைய கட்டமைப்பை அவர் பாக்குறாரு. ரொம்பவே ஸ்ட்ராங்கா, அது மட்டும் இல்லாம ரொம்பவே செக்யூர்டா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜெயிலை அவர் பாக்குறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஏகப்பட்ட ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவர் இவர். அதனாலதான் இவர் இதுக்கப்புறம் தப்பிக்கவே கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு பயங்கரமான செக்யூர்டா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜெயிலுக்கு இவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வழக்கம் போல அப்படியே ஜெயிலுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவரை செக் பண்றாங்க. இவர் உடம்புல ஏதாவது இருக்கா, வாயில காதுலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொசீஜர். ஒரு ஜெயிலுக்கு புது கைதி வராங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி இப்ப நேரம் அவருடைய செல்லுக்கு கொண்டு வந்து அப்படியே உள்ள தள்ளிட்டு அங்கிருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வெல்கம் டு அல்காட்ராஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி சொல்ல அப்படியே இந்த படம் தொடங்குது. இப்போ அடுத்த நாள் காலையில கரெக்டா பெல் அடிக்கிறாங்க. அப்ப வந்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து நின்றுட்டு எல்லா செல்மேட்ஸும் வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்ப எல்லாரும் அப்படியே லைனா வெளியில வராங்க. எல்லா கைதிகளும் வெளியில வராங்க. ரொம்பவே நீட்டான ஒரு ஜெயிலே சொல்லலாம். ஒரு செல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும். ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு கைதிகளோட கைதிகளா அப்படியே லைன்ல வராங்க. பயங்கர டிசிப்ளின்டா இருக்கணும். இப்ப எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு கேஃபடேரியாக்கு போறாங்க. அப்படியே லைன்ல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒரு பிளேட் கொடுக்கப்படுது. அதை எடுத்துக்கிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல உட்காராரு. இப்போ இவர் உட்காந்துட்டு இருக்க டேபிள்ல இவருக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பாக்கிறதுக்கு கண்ணாடி எல்லாம் போட்டுன்னு கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி இருக்காரு. இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா லிட்மஸ். அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ வந்து நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுக்கு ஃபோக் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, யோ நீனா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க, கொடுத்த ஸ்பூனை வச்சு சாப்பிடியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்க, இப்போ நம்ம ஆப்போசிட் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டனை காட்டுறாங்க. அவன் வந்து பயங்கரமான ரேபிஸ்ட் தான். இந்த ஜெயிலே வந்து பாத்தீங்கன்னா கொடூர கொலைகள் பண்ணவங்க ரேபிஸ்ட் இந்த மாதிரி தான் நிறைய பேர். அதுக்கு நடுவில் இப்போ நம்ம ஹீரோ மாட்டின்னு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஆயுள் தண்டனை வேற. அந்த குண்டை என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து நூடுல்ஸ் எடுத்து ஒரு மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி கலாச்சிட்டு ஒழுங்கு காமிச்சுக்கினே சாப்பிட்றான். யாராயவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற லிட்மஸ் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் எனக்கு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நூடுல்ஸ் எடுத்து டேபிள் கடையில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா, அவர் ஒரு குட்டியா ஒரு எலி வளர்க்குறாரு, அதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. இது இந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் அந்த குண்டை வத்தி குச்ச கிச்சு காமிச்சிட்டு இருக்கான். யாரா இந்த லூசு பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க, அப்படியே அந்த நாள் முடியுது. சரி நைட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ல நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்க, அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த மாதிரி வார்டன் ஒன்னு பாக்கணும்னு கூப்பிடாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு.
இப்ப அப்படியே வார்டன் ரூம் குள்ள போறாரு. நம்ம ஹீரோடைய மூஞ்ச பாத்தீங்கன்னா அவர் மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுது போலகுது. ஆனா மூஞ்ச அப்படியே பவ்யமா வச்சுட்டு போய் நிக்கிறாரு. தம்பி நீ யாருன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலோட ரூல்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து ஒரு வேற லெவலுக்கான ஐக்யூ லெவல் இருக்கக்கூடிய ஒரு கைதின்றது இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா பல ஜெயில இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து ஒரு சேலஞ்சிங்காவே வந்து இவர் தூக்கிட்டு வந்து இந்த ஜெயில வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. அந்த ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கு. உனக்கு யாராச்சும் விசிட்டர்ஸ் வருவாங்களா? ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் உனக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து நான் அலோவ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுலயும் நான் மனசு வச்சாதான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு நெயில் கட்டரை வச்சுக்கிட்டு அவர் நெயில வெட்டிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நெயில் கட்டரை வைக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து என்ன சொல்றான்னா, அங்க பார்த்த தம்பி நீ எந்த ஜெயில வேணாலும் தப்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த ஜெயில இருந்து உனால தப்பிக்கவே முடியாது. இங்க இருந்து ஒரு பையன் இது வரைக்கும் தப்பிச்சதே கிடையாது. இன்கேஸ் உனக்கு அந்த மாதிரி மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு, ஐடியா இருக்கு அப்படின்னா இப்பவே குழி தோண்டி புதைச்சிட்டு அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வார்ன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல நம்மால ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. இப்ப வார்டன் மறுபடியும் நகம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு போறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நெயில் கட்டர் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒன்னு நம்ம ஹீரோ தூக்கிட்டாரு. அதை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் கொடுத்துருப்பாங்க, எல்லா கைதிகளுக்கும் கொடுப்பாங்க, அதுல வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. இப்போ வழக்கம் போல இன்னொரு நாள் ஆரம்பிக்குது. பாத்ரூம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம லிட்மஸ் இவங்களாம் வந்து குளிச்சுட்டு இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த குண்டம் வரான். இவன் பேர் உல்ஃப். இவன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வர கைதிகளை வேணும்னு அரெஸ்ட் பண்றது, அவங்க கிட்ட வம்பு வளர்க்கறது இதே வேலையா இருக்கிறவன். அவன் இப்போ வேணும்னே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வம்பு எழுக்கும் போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? நம்ம ஆள் தான் ஹீரோ ஆச்சே, வச்சு செஞ்சிடுறாரு அவனை அந்த பாத்ரூம்லயே. இப்ப அப்படியே கட் பண்ணா கைதிகளுக்கு நிறைய வேலைகள் கொடுப்பாங்க. அதுல ஒரு வேலையா வந்து லைப்ரரியில ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் லைப்ரரிக்கு வராரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்ற ஒருத்தர் மீட் பண்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் அமெரிக்கன். இவர் வந்து அவர் வந்து வாப்பா எப்படி இருக்க, வந்த உடனே உல்ஃபி கிட்ட வம்பு வளர்த்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. இந்த ஜெயில ரொம்ப நாளாவே இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து ரேசிசம் வந்து ஜாஸ்தியா இருந்தது இல்லையா? சோ அதுல வந்து அதுல ஏற்பட்ட பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் அமெரிக்கன்ஸ் வந்து இவர் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. சோ அதனால இவருக்கு ரெட்டை ஆயுள் தண்டனையில வந்து இங்க இருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு சரிப்பா இந்த புக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கைதிகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ அப்ப நோட்டீஸ் பண்றாரு இந்த ஜெயிலையும் வந்து பாத்தீங்கன்னா ரேசிசம் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம ஆளு கொஞ்சம் கொஞ்சமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு எல்லாம் பிடி பீரியட் இருக்க மாதிரி ஜெயில வந்து பிளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அப்படி நோட்டம் விட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டரை பார்க்குறாரு. என்னன்னா ஜெயிலுக்குள்ள ஒரு பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசினா அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக். அவர் ஒரு கைதி, அவரும் இந்த ஜெயிலில் ரொம்ப வருடங்களாக இருக்காரு. ஸோ அவர் தன்னைத்தானே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்கில் வந்து அவருடைய பேக்கெட்டில் ஒரு பூ இருக்குது. இது என்ன பூ, உங்கள் சட்டையில் இல்லாத பூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஆ சிரிப்பு, என் சந்தோஷத்துக்கு காரணமே அதுதான்ப்பா, அது எனக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி டாக் சொல்ல இப்போ அங்கேருந்து அப்படியே நடந்து நேராக இங்கிலீஷ் அந்த பிளாக் அமெரிக்கன் இருந்தார் இல்லையா, அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவருக்கு கீழே ஏகப்பட்ட பேர் உட்காந்து எப்பா எங்கப்பா போகிற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. லைட்டாக நம்ம தலைவன் கண்ணு காட்டுறாரு, விடுங்க விடுங்க நம்ம பையன்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ பேசுறதுக்கு போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து ஒரு தலை மாதிரி போல இருக்குது. இப்போ நேராக போயிட்டு டம்மால்னு ஓப்பன் பண்ணிடுறாரு மேட்ரு. என்னென்னா நம்ம ஹீரோ வந்ததுலேருந்து இந்த ஜெயிலை விட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு பிளானை தான் போட்டுட்ருக்காரு. இதில் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்காரு. அதனால் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அப்படியே நம்ம இங்கிலீஷ் சிரிச்சிடுறாரு. இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜெயில் கிடையாது, இது அதுக்கும் மேல ஒரு கொடூரமான ஒரு இடம், இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. சரி ஓகே சும்மா கேட்கிறேன் சொல்லு. ஜெயில சுத்தி சுத்தி கம்பிகளால கட்டப்பட்ட ஏகப்பட்ட கதவுகள் இருக்குது. சரி அதையும் தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ, இங்க இவ்வளோ பெரிய செவர் இருக்குது பாரு, இந்த செவத்தையும் நீ தாண்டிட்டனே கூட வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கடல், இந்த கடல் சாதாரண கடலாம் நினைச்சுக்காத தம்பி, இதுல வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, தண்ணி சும்மா சில்லுன்னு இருக்கும், உறைஞ்சு போயிடுவேன். இந்த கடலை தாண்டி நீச்சல் அடிச்சுக்கிட்டு உன்னால அந்த கரைக்கெல்லாம் நீ போகவே முடியாது, சோ பாதிலே இறந்து போயிடுவேன். இதெல்லாம் மீறி முதல்ல இவ்வளவு காட்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ தாண்டுறமே எப்படி உன்னால முடியும், சோ இந்த ஆசைலாம் வச்சுக்காத தம்பி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் நம்ம அனுப்பி வைக்கிறாரு. இப்ப கட் பண்ணா அப்படியே அவரோட செல்ல உட்காந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்குச்சு. அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வர்றாரு. உனக்கு வந்து பெர்மனண்டான ஜாப் ஒன்று நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து கார்பெண்டர் ஒர்க் தான் உனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நான் உங்களுக்கு சம்பளமும் தரும் அப்படின்னும் போது சம்பளமா அப்படின்னும் போது ஆமா 1 hour வந்து 15 cents போது நான் சார் வெளியில எல்லாரும் வேலை கிடைக்காம சுத்தி நிக்கிறாங்க, இந்த மாதிரி சம்பளம் கொடுத்து சோர்லாம் போட்டீங்கன்னா வேணும்னே குத்தங்கள் பண்ணிட்டு
இருக்காரு. இப்போ இந்த டாக் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட, டேய் அந்த உல்ஃப் உன்னை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான், உமான சம கோவத்தில் வந்துருக்காண்டா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டு திரும்பினா கத்தியை வச்சுன்னு குத்த வருவானா? நம்ம ஹீரோவுக்கு தெரியும், அவ்வளோதான், வெறும் கோட்டை மட்டுமே வச்சு அவங்க கூட சண்டை போட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்போ இவனை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து போலீஸ் வராங்க, போலீஸையும் கத்தியை வச்சு அவன் வெட்டிடுறான். அவ்வளோதான், பிரச்சனை பெருசாகிடுது. மேலேருந்து துப்பாக்கியில் சுட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ நோட்டீஸே பண்ணல, பார்த்தா மேலே ஒரு கார்டு இருக்கார் துப்பாக்கி வச்சுக்கிட்டு. அவர் சுட ஆரம்பிச்சோன்னே இந்த உல்ஃப் அப்படியே அமைதியாக நின்றுறான். ரெண்டு பேரையும் பிடிச்சின்னு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, டி பிளாக் கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. டி பிளாக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான திமிருத்தனை பண்ணுறவங்களை கூட்டின்னு போயிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுற ஒரு டார்க் ரூம். அதை கொண்டு போயிட்டு ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளுறாங்க. அவனுடைய ரூமில் பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த உல்ஃப் என்ன சொல்கிறான்னா, நான் மட்டும் வெளில வந்தேன்னா என் கையால் தான்டா உனக்கு சாவு அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ பிடிச்சி தனியாக ஒரு ரூமில் தள்ளுறாங்க. அவ்வளோதான், ராத்திரியெல்லாம் வச்சு செய்கிறாங்க அவரை, பயங்கரமான டார்ச்சர், தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி விடிய விடிய நம்ம ஹீரோ வெளுத்து விட்டு அப்படியே அனுப்பி விடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே டயர்டாக வராரு, ஒன்றும் முடியல. இதை வந்து நம்ம இங்கிலீஷும் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோ இப்போ வந்து அப்படியே டயர்டாக படுத்துட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு அவருடைய செல்லுக்கு குட்டியாக அந்த எலி வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிட்மஸோட எலி. அதை எப்படி நடிக்க வச்சிருக்காங்க பாருங்களேன், குட்டியாக ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு வருது. அதை எடுத்து படிக்கிறாரு நம்ம ஹீரோ, வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்மஸ் தான் வந்து அனுப்பியிருக்காரு. அவ்வளோதான், நாட்கள் போது இப்போ புதுசாக ஒரு கைதி வராரு, சார்லி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பக்கத்து செல்லில் போடுறாங்க. ஸோ பக்கத்து செல்லுன்றதுனால கை கொடுத்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து செல்மெண்ட்ன்றதுனால ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ கூட அந்த சார்லி. நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்படி இவங்களாம் வந்து ஒரு நாள் வந்து அந்த வெளியில் பிளே ஏரியாவில் இருக்கும் போது இந்த வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஒரு ஒரு ரூமாக போயிட்டு செல்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குடைய ரூமுக்கு வர்றாரு. உள்ளே வந்து பார்க்குறாரு, ஏகப்பட்ட பெயிண்டிங்லாம் இருக்குது, பாரா பெயிண்டிங்லாம் இருக்க பெயிண்டிங்லாம் அதிகமாகிட்டே இருக்குது, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கடைசியாக வெளில வரும்போது பார்க்குறாரு, நம்ம வார்டனே வரைஞ்சி வச்சிருக்காப்புல நம்ம டாக். அதை பார்த்துட்டே இருந்துட்டு நேராக அவருடைய ரூமுக்கு போயிட்டு ஒரு போலீஸை கூப்பிட்றாரு. இனிமேல் அந்த டாக் வந்து எந்த பெயிண்டிங்கும் பண்ணக்கூடாது, அவனுக்கு கொடுத்த அந்த பெயிண்டிங் ப்ரிவிலேஜஸை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் பண்ணால் அவ்வளோதான் காலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஏதாவது ஒரு கைதி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது, பயங்கரமான சாடிஸ்டிவன். ஸோ இந்த மாதிரி சொல்லிடலாம், ஆக்சுவலி வார்டன் நினச்சா இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம், அப்ரூவல்லாம் கொடுக்கலாம், அவர் கொடுத்துருந்துருக்காரு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே அவர் வரைஞ்சிட்ருக்காரு, ரொம்ப டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அது போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டானா. இப்போ டாக் ரூமுக்கு வந்து போலீஸ்காரங்க எல்லா பெயிண்டிங் எடுத்துட்டு போறாங்க. பாவம் நம்ம டாக்கோடைய மூஞ்சே மாறி போயிடுது, ஏன்னா அவருக்கு இந்த ஜெயிலில் இருந்த ஒரு சின்ன சந்தோஷமே அதுதான். மனுஷன் உடஞ்சி போயிடுறாரு. அப்படியே பிளே ஏரியாவில் பார்க்குறாரு நம்ம ஹீரோ, என்னாச்சு நம்மால் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் தொங்கி போயிருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்புறம் இவர் கார்பன்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு பாருங்க, அந்த இடத்துல போட்டுட்டு இருக்காங்க பொழுது நம்ம டாக்கை, இதுக்கப்புறம் இங்கே தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உள்ள வராரு அந்த செக்ஷனுக்குள்ள. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாரு, என்ன இவர் மூஞ்சே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கேருந்து ஒரு போலீஸ்கார கிட்ட, அங்கே பாருங்க டாக்கை கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க, அவர் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கான்னு போது, டே முதல்ல உன் வேலையை போய் நீ பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்கார அமைச்சு வச்சிடறாரு. இங்கே டாக்கை தான் காட்டுறாங்க. டாக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோடைய கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றை வைக்கிறாரு. வச்சுட்டு நேராக போயிட்டு ஒரு போலீஸ்காரனை கூப்பிட்றாரு, டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏ என்னடா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தோனோ அந்த கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கோடாலை கொடுத்துருப்பாங்க. அந்த கோடாலை எடுத்து இவருடைய மூணு விரல் அப்படியே துண்டாக வெட்டிக்கிறாரு. என்ன பெயிண்டிங்கே பண்ண விடாமல் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் எதுக்குடா அந்த விரல் அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாயி போய் விரலையை வெட்டிக்கிட்டாரு. அவ்வளோதான், அவரை வந்து அங்கேருந்து இந்த போலீஸ் கார்ட்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு போக அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அவரோட பேக்கெட்டில் கை வச்சு பார்க்குறாரு, ஒரு பூ இருக்குது. இது என்னென்னா, ஃபஸ்ட் டைம் டாக்கை மீட் பண்ணும்போது அவர் பெயிண்டிங்கில் அவருடைய பேக்கெட்டில் இந்த பூவை தான் வரைஞ்சி வச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பார், இதுதான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார், என்னுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ இவர் கையில் கொடுத்தது போனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் சந்தோஷத்தை புனிக்கிட்டானுங்க இவனுங்க, பிச்சு வெளில எடுத்துட்டானுங்க இதயத்தை அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக நம்ம ஹீரோவுக்கு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விரலை வந்து ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, இதா இதை எத்தனை பேர் உங்கள் வார்டன் கிட்ட கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸாகி போயிடுறாரு நம்ம ஹீரோ. அப்படியே அவருடைய ரூமில் வந்து டாக்கே நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கரப்பாம்பூச்சி போகிறத பார்க்குறாரு. அப்படியே போகிறாரு, அங்கே இருக்க ஒரு ஏர் வெண்ட் வழியாக அந்த கரப்பாம்பூச்சி போகுது. ஸோ இந்த வழியாக போகுது அப்படின்னா ஏதோ ஒரு வழி இருக்க போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இங்கிலீஷ் வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்டன் இருக்காங்கள அந்த டாக்கோடைய அந்த பெயிண்டிங் ப்ரிவிலேஜஸை வந்து அவன் பிடிங்கிட்டான், அதனால தான் ஒரு வெக்ஸாக இப்படி பண்ணிக்கிட்டா இருப்போம் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன் வந்து சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாரு. இன்னும் அந்த டாகுக்கு நீ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசல நம்ம ஹீரோ. அங்கேருந்து வந்துடுறாரு, நேராக டேபிளில் வந்து உட்காராரு. அப்படி உட்காரும் போது ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்து இவங்க ரெண்டு பேரும் புதுசாக தானே வந்திருக்காங்க, ஆனால் நேராக போய் உட்காந்துக்கிட்டு என்னடா ஜானு ஜிம்மி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஜெயிலில் இவங்க இருக்கும்போது செல்மெட்ஸாக இருந்திருக்காங்க பொழுது தான் நல்லா ரொம்ப அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து இவங்க வந்து மிங்கிளாக. இப்போது இந்த சார்லி இருக்காங்கள நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பக்கத்து செல்லில் இருப்பானே, அவனுக்கு வந்து யாரோ விசிட்டர் வந்திருக்காங்க
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க அப்படியே அழுதுகிட்டே ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்க, இங்கே அதே பக்கத்தில் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இங்கிலீஷோட பொண்ணு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இந்த ஜெயிலில் தான் இருக்காரு. அவங்க பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்க, இப்போ சார்லியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்காங்கன்னா, சார்லியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, ஒரு மாதமும் ரெண்டு மாதமாக தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்கன்றதை சொல்ல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த சார்லி. அப்போ கரெக்டாக போலீஸ்காரன் வந்து இதுக்கு மேலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன் கட் பண்ணி விட்டுறான். என்னடா இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸான போன சார்லி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி ராத்திரி நம்ம ஹீரோ கிட்டே கேட்டுறாரு, இங்கே பாரு நீ தப்பிச்சு போகணுன்னு இருக்கல பிளான் பண்ணுறல அதில் நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான். இப்போ அடுத்த நாள் கேஃப்டேரியாவில் வந்து ஒரு பயங்கரமான மீட்டிங்கை போடுறாங்க நம்ம ஹீரோ சார்லி, அதுக்கப்புறம் அந்த ஜான் ஜிம்மி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேங்க் ராபர்ஸ், அவங்கக்கிட்டையும் நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து டீம் மீட்டிங்கை போடுறாரு, அவருடைய பிளானையும் சொல்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் இருக்க அந்த வெண்ட்டு, அந்த வெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நேராக வந்து இந்த ஜெயிலுடைய ரூஃப் டாப்புக்கு தான் போகுது. இன்னொரு விஷயம், இங்கே இருக்க காங்கிரீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. அதுக்கு காரணம் இவங்க இருக்கிறது வந்து ஒரு தீவு, சுற்றி இருக்கிறது கடல் தண்ணி, உப்பு தண்ணி இல்லையா. ஸோ ஈரப்பதத்தோடு சேர்ந்து இந்த உப்பு காற்று வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா காங்கிரீட்டும் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட நெயில் கட்டர் இருக்குது, நான் பொறுமையாக தோண்ட ஆரம்பிச்சிட்டேன், அதை மட்டும் நான் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு என் உடம்பு போகிற அளவுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மேலே வந்துடும், ரூஃப் டாப்புக்கு வந்துடுவேன். அங்கே போயிட்டு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு டே பை டேயாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இங்கே தப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அந்த பேங்க் ராபர்ஸ் ரெண்டு பேரில் ஒருத்தர் சொல்கிறான், சரி ஓகே நீ பள்ளம் தோண்டிட்டு இருக்கும்போது நைட்டில் ரோந்து போவாங்களே இப்படியும் அப்படியே நடந்துக்கிட்டு போலீஸ், அப்போ நீ உன் பெட்டில் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கூட அந்த ரெண்டாவது ராபர் வந்து என்ன சொல்கிறான்னா, அதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது, இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச பையன் தான் ஒரு பார்பர் இருக்கான், அவங்ககிட்ட இந்த முடி வெட்டுறவன், அவங்ககிட்ட கொஞ்சம் முடியை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு டம்மி தலையை செஞ்சிடலாம், ஸோ பெட்ஷீட்லாம் வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, பார்த்தியா சூப்பர் ஐடியா, சரி ஓகே இதெல்லாம் ஓகேப்பா நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடோன்னே வச்சுக்கோ, ஏன் சுற்றி கடல் இருக்குது எப்படி அப்படின்னும் போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்போ எனக்கு உன் ஹெல்ப் தேவைப்படுது, நீ எங்கே இருக்க, கிளாத்திங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற, அங்கேருந்து எப்படியாவது இந்த போலீஸுங்க யூஸ் பண்ணுற ரெயின் கோட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அதை வச்சு சூப்பரான வந்து ஒரு டியூப் மாதிரி நம்ம பண்ணிடலாம், அதை வச்சு நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம சார்லி வந்து நானும் சேர்ந்துக்கிறேன் ஆனால் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு நான் அந்த வெண்ட்டை தோண்டும் போது நீ தான் வந்து வேவ் பார்க்கணும், அதுக்கப்புறம் நீ தோண்டும் போது நான் வேவ் பார்ப்பேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ அந்த நெயில் கட்டரை வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காங்கிரீட்டை வந்து உடச்சிட்டு இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற நெயில் கட்டரை அவர் கையெல்லாம் பயங்கரமாக அறுப்பு போடுது. இப்போ அடுத்த நாள் காலையில் கேப்டர் எல்லாம் மறுபடியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் பக்காவாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு சாப்பிட்ற ஸ்பூனை பார்க்குறாரு, இது கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு என்ன பண்றாரு, அழுக்கு பண்ணிடுறாரு. அழுக்கு பண்ணிட்டு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு, ஆஃபீஸர் என் ஸ்பூன் வந்து அழுக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, போ அங்கே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது ரெண்டு பேராக போகிறாங்க. அந்த ஸ்பூன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் கொடுக்குறாரு. அங்கே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு அப்படியே பேச்சு குத்துன்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்பூன் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்த்தா ரெண்டு ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்துடுறாரு, ஒரு ஸ்பூனை பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி செல்லில் இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் வராரு வழக்கம் போல் புக்குங்கெலாம் கொடுக்குறதுக்கு. ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து நேராக இங்கிலீஷ் கிட்டே கேட்டுறாரு, ஒன்றும் இல்லை வெல்டிங் பண்ணணும் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த ஸ்பூனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாதாரணமாக யூஸ் பண்ண முடியாது, அதை வெல்ட் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காகி யூஸ் பண்ணால் அது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஓ தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன், அங்கே அந்த டனலை தோண்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன், சரி ஓகே பண்ணு பண்ணு எப்படியோ மாட்டிப்பேன். இங்கே பேர் ஒரு விஷயம் நான் நல்லா சொல்கிறேன், இது வரைக்கும் இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கணும்னு கூட நான் நினச்சது கிடையாது, அந்த அளவுக்கு இந்த ஜெயில் வந்து பயங்கரமான செக்யூரிட்டி ஜெயில். இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நானே என் கழுத்தத்துன்னு செத்து போயிடுவேன், அந்த அளவுக்கு இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, பண்ணு பண்ணு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவா பேசிட்டு அவர் போயிடுறாரு. ஆனா நம்மால் விடுவாரா, அடுத்த நாள் காலையில லிட்மஸ் மீட் பண்றாரு, இங்க பாருங்க எனக்கு நிறைய தீக்குச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு, அவர்கிட்ட நிறைய தீக்குச்சி இருக்குது அப்படி நீங்க தந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க எலிக்கு நிறைய சோறு நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டீல் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து லிட்மஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு செல்லு தள்ளியிருக்காரு, அவர்கிட்ட இருக்கிற தீக்குச்சிகள் அப்படியே பாஸ் பண்ணி விடுறாரு. அந்த வந்து நேரா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒண்ணுமே கிடையாது, இந்த நெயில் கட்டர்ல இருக்க ஒரு லிட்ட வந்து இந்த ஸ்பூன் கூட கனெக்ட் பண்ண போறாரு, சோ அந்த வேலையை தான் பாக்குறாரு. சோ ஒட்டுமொத்த குச்சிகளையும் வச்சு அதை பற்ற வச்சு பயங்கரமாக ஹீட் பண்ணி கட்சியில் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து பற்ற வச்சுறாரு. லாஜிக்கலாம் எதிர்பார்க்காதீங்க, 79 படம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்க சார்லியை வந்து அவர் தானே வேவ் பார்க்கணும், இன்கேஸ் வந்து யாராச்சும் போலீஸ் வர மாதிரி இருந்தால் இவர் உடனே வந்து சொல்லணும். ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டு இவர் வந்து தோண்ட ஆரம்பிச்சிடறாரு. இப்போ நல்ல ஒரு வெப்பன் டூல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே கொஞ்சம் தோண்டிட்டு இருக்காரு அந்த வெண்ட்டை. அப்படி தோண்டிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் அந்த சார்லி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அப்படியே மொக்கையாக உட்காந்துட்டு இருந்தாலும் தூங்கிடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் வந்தோன்னா இவர் முழிச்சுக்கிறான், எப்படி சிக்னல் கொடுக்குதுன்னே தெரியல, இவனுக்கு விசில் அடிக்க வரல, டக்குன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கப்பை வச்சு கப்பை கீழே போடுற மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்க டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வந்து அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துக்கிறாரு.
பார்க்குறாரு. நம்ம ஆள் வந்து பார்க்குறாரு, போலீஸ்காரர் புதுசாகிறாரு, வந்து பார்த்துட்டு, டேய் என்ன இங்க ஏதோ ஒரு ஸ்மோக் ஸ்மெல் வருது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக கேட்க, ஐயோ போலீஸ்கார், நான் போலீஸ்கார், இப்போ ஏற்பட்ட ஜெயிலில் யாராச்சும் தம் அடிக்க முடியுமா, அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர் இருக்கும்போது உங்களை ஏமாத்திட்டு தம் வச்சுட்டு முடியுமா, இல்லை சும்மா தான் விட்டுருவீங்களா, சும்மா ஒரு மன பிராந்தியாக இருக்கோங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆ அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் அப்படியே போக. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த வெண்ட்டை சுற்றி இருக்கிற காங்கிரீட்டை வந்து உடச்சி எடுத்துட்டாரு. ஆனால் அந்த வெண்ட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேராக அந்த கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல இருந்து அந்த ஷார்ப்பான பொருளை எடுத்துறாரு. அதை வந்து ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஷார்ப்பான பொருள் இருக்கணும், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே இதை நம்ம இங்கேருந்து வெளில கொண்டு போக முடியாது, ஏன்னா வெளியில் தான் மெட்டல் டிடெக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சப்ப மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளில வராரு, வெளில வந்தோடனே மெட்டல் டிடெக்டர் அடிக்க ஆரம்பிக்குது. என்னென்னா இவர் கையில் தான் வச்சிருக்காரு, கையில் வச்சோன்னு போலீஸ் பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சார் செல்லில் வந்து ஷர்ட்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு ஆங்கர் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கதைலாம் எங்ககிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. கிளம்பு கிளம்பு ஆங்கர் வேணுமா, பார்த்தா எங்கெல்லாம் பார்த்தா முட்டால் மறியுதா, போடாடே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு தெரியுமா, ஹீரோ வரும்போது ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஒன்று ஷூவில் மறைச்சி வச்சுருந்துருக்காரு, இவங்க வந்து அதிபுத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சதான் நினச்சிட்டு ஹீரோவை விட்டுறாங்க, ஆனால் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டார் நம்ம செல்லுக்கு. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரில்லையே கட் பண்ணிடுறாரு, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு போகிற அளவுக்கு ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ அடுத்து என்ன தேவைப்படுது, இவர் இந்த செல்லில் இல்லாதப்போ அவர் மாதிரியே ஒரு டம்மி தேவைப்படுது இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்லி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாரு, என்னென்னா எனக்கு வரையணும், நான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்டும் பெயிண்ட்டும் வாங்கு, அதை வச்சு தான் நம்ம வந்து டம்மி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த டாக்குக்கு தான் வந்து ஒரு வேணுனே வந்து அந்த வார்டன் வந்து கட் பண்ணிட்டாரு. ஆனால் சில கைதிகள் கேட்டால் அவங்க தருவாங்க, அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்லிக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு ப்ரெஷ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டம்மி பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு தெரியுமா, இது வரைக்கும் காங்கிரீட்டை தோண்டி வச்சுருந்தா தெரியுமா, அந்த காங்கிரீட் மண் அதை எல்லாத்தையும் மசிச்சு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேகசின் படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்களே அந்த பேப்பர்ஸ், அந்த பேப்பரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீச்சு வச்சுருந்துருப்பார் போல இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு முகத்தை ரெடி பண்ணிடுறாரு. ஸோ இவர் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் மீதி இருக்காங்களா மூணு பேர், அவங்களும் அவங்க செல்லில் இருக்க அந்த வெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டிட்டு இருக்காங்க. இப்போது இவர் வந்து அந்த மாஸ்கை முகமூடி பண்ணிட்டார் இல்லையா, இப்போ இதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்பர் ஒருத்தன் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு சொல்லியிருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முடியை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து அந்த மாஸ்கில் விட்டு கம்ப்ளீட்டாக ஒரு முகத்தை உருவாக்கிட்டாரு. அவ்வளோதான், இப்போ மூணு பேர் அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அழகாக செட் பண்ணிட்டு ஒரு ஆள் தூங்குற மாதிரி செட் பண்ணிட்டு அவ்வளோதான் அந்த வெண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துடுறாருனா அந்த ஜெயிலுக்கு நடுவில் ஒரு பாட்டு இருக்குது, பைப்புங்கெல்லாம் போகிற வழி, அந்த வழிக்குள்ளே போயிட்டாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ரூஃப் டாப்புக்கு போயிட்டு இருக்க, இப்போ நம்ம சார்லி தான் வந்து இது பண்ணணும், யாரும் வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து வேவு பார்க்கணும். நம்ம ஹீரோவா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காரு, அங்கேயும் சில போலீஸ்லாம் வந்து நடந்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்று சமாளிச்சுட்டு கடைசியாக ரூஃப் டாப் போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அவருக்கு காத்துட்டு இருக்குது. பயங்கரமான ட்விஸ்ட், ரூஃப் டாப்புக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை வந்து இரும்பு கம்பிகள் மூலயமா மூடியிருக்காங்க. அதை மூடியிருக்காங்க அது ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹைட்ல இருக்கு, இவரால் எட்டவே முடியல. இந்த சீனை இங்கே காமிச்சிட்டே இருக்கா, அப்படியே கட் பண்ணி இங்கே செல்லில் தான் காட்டுறாங்க. நம்ம சார்லி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருக்காரு டிராயிங் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த போலீஸ்கார் வர்றாரு, என்னப்பா இன்னும் வரைஞ்சிட்டு இருக்க தூங்கலையா, ஆமாம் இன்னும் உன் ஃப்ரெண்டு சீக்கிரமாக தூங்கிட்டான், ராத்திரி ஃபுல்லாக பேசினே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போகலான்னு போகும்போது டமால்னு வந்து லட்டியை கீழே போட்டுடுறாரு. அப்படியே லட்டி எடுக்கும்போது பா என்னது இது முடி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த சீன் நமக்கே ஒரு மாதிரி பதறி போகும்போது அப்படியே பொறுமையாக போயிட்டு அந்த முடியை தொடர்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோடைய மண்டை எப்படியோ சமாளித்து வந்து பத்துட்டுறாரு போல இது. இப்போ அடுத்த நாள் கேஃப்டேரியாவில் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்கிறாரு. அங்கே வந்து வெளியில் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குதான், ஆனால் வந்து கிரில் இருக்குது, அந்த கிரில்லை நான் ரீச் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஹைட் பத்தல, ஸோ அதனால் என் கூட ஒருத்தர் வந்தாகணும், என்னை தூக்கணும், அப்போ தான் வந்து அந்த கிரில் கிட்டே நல்லா போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதில் ஜான் இருப்பான், அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் என்னுடைய வெண்ட்டை தோண்டி எடுத்துட்டேன், அதனால் இன்றைக்கி நைட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அன்றைக்கி ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போகிறாங்க. ஸோ இப்போ ஜானுடைய ஹெல்ப்பை வச்சு நேராக அந்த கிரில்லை பிடிச்சிட்டாரு நம்ம ஹீரோ. அதனால் பிடிச்சிட்டு அதை எப்படியாவது ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ தான் அவருக்கு தெரிய வருது அதை வந்து நல்லா வெல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு சாவி பூட்டெல்லாம் கிடையாது. ஸோ இதை நம்ம வெல்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ட்ரில் பிட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மியூசிக் கிளாஸ்லாம் நடக்கும். ஸோ இவங்களுக்கான ஒரு இவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ எக்யூப்மெண்ட் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மியூசிக் கிளாஸில் இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம எலி தாத்தாவை கேட்குறாருங்க, பாருங்கள் எனக்கு வந்து ஒரு பவர் கேபிள் இருக்கிற மாதிரி கார்டு வேணும், அதாவது ஒயர் வேணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரில் பிட் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னது இதை வச்சு
மட்டும் எப்படி ஓபன் பண்ணிடுவேன், ட்ரில்லிங் மிஷினுக்கு எங்க போவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நீங்க இதை மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எப்படி ஒரு ரெடி பண்ணுவார் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா என்னன்னா, இந்த இடத்துல இந்த கிளாஸ் நடக்கிற இடத்துல வந்து ஒரு ஃபேனை பார்த்து வச்சிருப்பாரு. அதை நைஸா என்ன பண்றாருன்னா, இவருடைய எக்யூப்மெண்ட்ல டப்பாக்குள்ள போடுகிறாரு. கரெக்டா இவரு பாக்ஸ் எடுத்துட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரங்க மத்தவங்க பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேனை தனியா எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஒயரு ட்ரில் பிட்லாம் வந்து நம்ம தாத்தா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. நேரா போயிட்டு என்ன பண்றாரு நம்ம ஹீரோ, அந்த ஃபேன்ல இருந்த ரெக்கைங்கெல்லாம் உடச்சு எடுத்துட்டு அந்த ட்ரில் பிட் அதுல செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ரெடி பண்ணிடுறாரு. ஓரளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் குத்தா போதும், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு ராத்திரியே போயிட்டு அந்த கிரில்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரில் போட ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்றாங்க. இப்போ இந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க போலீஸ்காரங்களுக்கு கேக்குது, என்னடா வித்தியாசமான ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வர பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, அங்க நிறைய கம்பிங்க இருக்கும்ல, அதுல ஒரு கம்பியை மட்டும் லூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கம்பி எடுத்தாலே போதும் உடம்பு புகுந்துரும், அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடறாங்க. இப்போ அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி இவங்களுக்கெல்லாம் படம் போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மூவி தியேட்டர்ல அந்த சவுண்ட்ல பிளான போட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையும். எல்லாரும் வந்து வெண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா, ஓகே, எல்லாருக்கிட்ட வந்து அந்த டம்மி இருக்குதா, சரி எல்லாமே ஓகே. என்னடா ஜானு, அந்த ரெயின் கோட்லாம் வச்சு ஒரு மேட்ரு ஒன்று ரெடி பண்ண சொன்னேன், ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எல்லா மேட்ரும் பக்காவாக இருக்குது தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க சொல்ல. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்து டேபிள் அப்படி குசு குசுன்னு பிளானை போட்டுக்கிட்டு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன் வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக் வந்து அந்த விரலை வெட்டிட்டு அங்கேருந்து போனால் தெரியுமா, ஸோ டாக் ஞாபகார்த்தமாக அவர் வச்சுட்டு போனால் அந்த பூவை வச்சுருந்துருப்பார். அந்த இடத்துல நேரம் வந்து அதை கசக்கி போட்டுறான். இதை பார்த்த உடனே நம்ம லிட்மஸ் இருக்கார்ல, அவருக்கு கோவம் வந்துட்டு டென்ஷன் ஆகி ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஏந்துக்கிறார் பாருங்க. அதுக்குள்ள அவருக்கு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துறாரு. அப்படி துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த சென்டிமெண்ட்டுங்களாம் இங்கே இடம் கிடையாது, சரியா, அவனும் சாவலை, அவன் போயிச்சுன்னு தான் இருப்பான், ஒழுங்காக கிளம்புங்க, செல்லு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வார்டன் சொல்ல, நம்ம ஹீரோக்கு அப்படியே கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி நம்ம கிளம்புறோம்டா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாரு. அன்னைக்கு ராத்திரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும் போது அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் வராரு வழக்கம் போல் புக்கு கொடுக்கறதுக்கு. என்னப்பா என்னப்பா எப்படிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கையை கொடுக்குறாப்புல, நல்லா இருக்கும் நண்பா, அவ்வளோதான், கடைசியாக உன்னை பார்த்துக்கிறேன் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தெரிஞ்சிடுது நம்ம இங்கிலீஷுக்கு, ஆஹா பசங்க பக்காவாக பிளான் போட்டு கிளம்ப பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ ரெடி ஆகிறாரு, எப்படா மிட் நைட் ஆகும், எப்படா இந்த கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து லூஸ் ஆவாங்க நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ திடீர்னு பார்த்தா வார்டன் வந்து ஒரு போலீஸ்காரை கூட்டின்னு வந்துருவானா, இல்லை உன் ரூமை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். நமக்கே வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அப்போ அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், ஐயோ கண்டுபிடிச்சிருவானுங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி என்ன தான் பயம் இருந்தாலும் ஆனால் மூஞ்சில் எதையும் காட்டாமல் ரிலாக்ஸாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கம்ப்ளீட்டா பெட் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மால அப்படியே சாந்தமா இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோட சூட்கேஸ் எடுக்கிறான் பாருங்க அந்த வார்டன். ஐயோ அந்த பக்கம் தானடா நம்ம டனல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது, நம்மால் வேற லெவலு, எப்படி முகமுடி பண்ணாரோ அதே மாதிரி அந்த செவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் மாதிரி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இப்போ பார்த்தா வந்து அந்த டனல் மாதிரி தெரியல, அந்த வெண்ட் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை கூட கண்டுபிடிக்க தெரியல இந்த முண்டத்துக்கு, பரவாயில்ல ஏதோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக, அப்போ அங்க போலீஸ்காரர் வந்து இவன் சரியில்லை சார், இந்த மாரிஸ் வந்து ராத்திரி ஃபுல்லா பேசிட்டே இருக்கான், அந்த பக்கத்துல இருக்க சார்லி கூட எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, வெனஸ்டே நைட் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய செல்ல மாத்திடுங்க, அவன் இப்ப ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல வைக்காதீங்க, நம்ம மோரிஸ் தூக்கி வேற செல்ல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யூயோ நம்ம ஹீரோ பிளான்லாம் காலி ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா, வெனஸ்டே தானே, இன்னும் ஒரு நாள்ல தான் நம்ம ஹீரோ கிளம்ப போறாரு. ஸோ அடுத்த நாள் அப்படியே காட்டுறாங்க, அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு உல்ஃப் வந்துடுறான். நாளைக்கு விடிடுண்டா, உன்னை நான் சாகடிச்சிடறேன்டா அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட போறான். அந்த பக்கம் என்னன்னா வார்டன் புதன் கிடம்பன்றான், இவன் என்ன நாளைக்கு டே இன்னைக்கு நைட்டு நான் தப்பிச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸில் இருக்க. ஸோ ஒரு மதியம் டைமில் தானே வந்து பிளே கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு நம்ம பசங்க கூட. அப்போ கையில் கத்தியை வச்சுக்கிட்டு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டம் போகும்போது அப்படியே நம்ம இங்கிலீஷ் வந்து பிடிக்கிறாரு. டே குண்டு போயா, என்ன பண்ணுகிறீங்க வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தர் தரன்னு ஏற்றுன்னு போயிடுறாரு. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. சி அவங்களால தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியாது அது வேற விஷயம், ஆனால் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்காரு. ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி ராத்திரி ஆகுது. அப்படியே வந்து ஒவ்வொரு செல்லாக காட்டுறாங்க, எல்லா செல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டம்மியான பொம்மைகள் தான் இருக்குது. அப்படியே கேமராவை மூவ் பண்ணிக்கிட்டே வந்தால் ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறாரு. யாருன்னு பார்த்தா சார்லி, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான் லாஸ்ட் மூமெண்ட்டில், அதனால் அவங்க மூணு பேர் மட்டும் கிளம்பிட்டு இருப்பாங்க. இவர் தன்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி இங்கே அழுதுட்டுருக்க, அங்கே நம்ம பசங்களை காட்டுறாங்க. ஸோ பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ரெயின் கோட் மாதிரிலாம் வந்து ஏதோ ஒன்று பண்ண சொல்லியிருந்தார்ல நம்ம ஹீரோ, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பொறுமையாக வந்து மேலே ஏறி போகிறாங்க. அந்த கிரில் ஆல்ரெடி உடச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அது வழியே ஓப்பன்
பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தா, அந்த ஜெயிலுடைய டாப் ஏர் வெண்ட் வர ஒரு வழி இல்லையா, அந்த வழி வழியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படி வெளில எகிரி குதிக்கிறாங்க. அந்த ஜெயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும், அந்த லைட்டை வச்சு ஸ்பாட் லைட்டை அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தடவை லைட் வரும்போது அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்க. இவங்க கையில் ஏகப்பட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெயிலோட எண்டுக்கு இவங்க போயின்னு இருக்க, இங்கே அவ்வளோதான், நம்ம இவருக்கு வந்து அழுதுட்டு இருந்தார்ல அவருக்கு வெறி வந்துடுது, இல்லை இப்போ நம்மளும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஓட்டையெல்லாம் உடச்சிட்டு இவர் இங்கே ஏறி வந்துட்டுருக்காரு. நம்ம ஆட்கள் அங்கே ஆல்மோஸ்ட் வந்து அவங்க பிளான் படி 80% வந்து தப்பிச்சிட்டாங்க, இவர் இப்போ தான் ஏறி வந்துட்டுருக்காரு. இப்போ அவங்க பைப் வழியாக இறங்கி வராங்க. அங்கே மிகப்பெரிய செவரு மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா, கிரில் இல்லையா, அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ரொம்ப பத்திரம், இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் முதல்ல மேலே ஏறி அங்கே போகிறேன், அதுக்கப்புறமா இதெல்லாம் என்கிட்ட தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க கையில் வச்சுருக்க அந்த ரெயின் கோட் மாதிரி இருக்க பொருட்களை தான் அது ரொம்ப பத்திரம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க அங்கேருந்தும் தப்பிச்சு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலை விட்டே வெளியில் வந்துடுறாங்க. அந்த தீவோடைய ஒரு ஓரம் அப்படியே காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது, அந்த இடத்துல இருந்து வெளியில வரலான்னு பாக்குறாங்க, ஒரு போலீஸ்கார் வந்துடுறாரு. அதை பார்த்து அந்த மொதருக்குள்ள அவங்க அப்படியே ஒளிஞ்சிக்க, இங்க நம்ம சார்லியை தான் காட்டுறாங்க, அவர் வந்துட்டான் மேலே வரைக்கும், ஆனா அப்பவே அவர் சொன்னார் இல்லையா அங்க தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தனியா எகிரி எகிரி குச்சின்னு இருக்காரு. அந்த பைப் எப்படியாவது பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எங்க இருந்து பிடிக்கிறது, இப்ப நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருனா, இப்ப அந்த போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறமா அந்த மொதருக்குள்ள இருந்து வெளியில வந்து நேரா அந்த தீவுடைய கரைகிட்ட வந்துட்டு இப்ப அந்த ரெயின் கோட்டை வச்சு ஒரு மேட்டர் பண்ண சொல்லியிருப்பார்ல, என்ன பண்ண சொல்லியிருப்பார்னா, அந்த ரெயின் கோட்டெல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு டியூப் அளவுக்கு வந்து கேப் போட சொல்லியிருப்பார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து மூணு பக்கத்துலேருந்து காற்று ஊத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ரெயின் கோட்டை, அது ஒரு மாதிரி மெட்டீரியல் தானே, தண்ணி புகாத மெட்டீரியல், காற்றும் வெளியில் போகாது இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு லைஃப் போட் மாதிரி ஒன்று உருவாகுறாங்க. அதை அப்படியே அரைகுறையாக உருவாக்கி அப்படியே தண்ணியில் குதித்து அது மேலே மூணு பேரும் முடிச்சுக்கிட்டு அப்படியே நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அத்தனை நாள் காலையில் ஒரு ஒரு செல்லாக வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இருக்க, இங்கே நம்ம சார்லி வந்து பாருங்களேன், மூஞ்ச பாருங்களேன், ஒழுங்காக அப்பயே போயிருக்கலாமா, அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க, என்னடா உன் ஃப்ரெண்டுங்களாம் இன்னும் தூங்கினுக்கிறாங்க, டே ஏந்திரே மோரிஸு அப்படின்றாரு. அட பாரா, நான் சொல்ல சொல்ல பத்து தூங்கினுக்குறா, டைம் ஆகுதுரா, ஏந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி தலையிலே வந்து ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க, தலை மட்டும் தனியாக பிச்சுட்டு போய் கீழே விழுது, டம்மி பீஸு, அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அவ்வளோதான், ஹெலிகாப்டர்லாம் பறகுது. இந்த விஷயம் வந்து வார்டனுக்கு போகுது, எப்படி இவங்களால தப்பிச்சிருக்க முடியும், மூணு பேரால், கண்டிப்பாக அவனுடைய புனங்க இருக்கும் பாருங்க தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு கரையெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு நம்ம வார்டன், ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இவருக்கு கேள்வி மேலே கேள்வி, எப்படி தப்பிக்க முடியாத ஒரு கோட்டையில் மூணு பேர் எப்படி தப்பிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவர் தானே பொறுப்பு, இவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கரகரையா தேடிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ சூப்பரான ஒரு விஷயத்தை விட்டு போயிருக்காரு. நம்ம டாக் வந்து அவர் ஒரு பூ வச்சிருந்தா தெரியுமா, அந்த பூவை வந்து சிம்பாலிக்கா அங்க வச்சுட்டு போயிருப்பாரு, நான் தப்பிச்சிட்டேன்டா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது, சார் எங்க தெரியும் கிடைக்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி ஓகே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நான் சொல்றத சொல்லு, தண்ணிக்குள்ள அவங்க மூணு பேருடைய பணத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லு, மூணு பேர் தப்பிக்க ட்ரை பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி பிளேட்டை திருப்பி போட, கடைசியாக ஒரு கார்டு ஒன்று போடுறாங்க. அதில் என்னன்னா, இது உண்மையாக நடந்த சம்பவம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ எங்கெங்கேயோ தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல, எந்த பாடியும் வேறு ஃபைன் பண்ண முடியல, அப்படி மாற்றி ரிப்போர்ட் எழுதுனதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயங்கரமாக சீன் விட்டுருந்தாங்களே, இந்த ஜெயிலேருந்து எவனாலே தப்பிக்க முடியாது, பெஸ்ட்டு ஜெயில் அது இதுன்னு சொல்லிட்டு மூணு பேர் அசால்ட்டாக தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் தான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சஷாங்க் ரிடெம்ப்ஷனுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு போல இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் ஃபேனாக இருந்துட்டு, என்னோட ஃபேனாக இருந்துட்டு, என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷனை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சஷாங்க் ரிடெம்ப்ஷன் மேலே காட்டுறேன். இந்த படம் ஒரு 100%னா அந்த படம் 200%, அதை மறக்காமல் பாருங்கள். இது அப்படியே ஒன்லைனில் போயிடுச்சுல, அதில் கிளைமேக்ஸில் வேறு லெவலுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.